ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, மே மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று உம்முடைய பிள்ளைகளாக கடவுள் தாமே இந்த காணொலியின் மூலமாக இந்த ஆறு பங்கேற்கும்படியான ஒரு பெரும் வாய்ப்பு நீர் அருளிருக்கின்றீர். இறைவன் தாமே தொடர்ந்து இந்த ஆராதனை மூலமாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உம்மை நாங்கள் தகப்பினை நினைவு கூர்ந்து போற்றவும், நீர் புரிந்திருக்கின்ற நன்மைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இறைவனுடைய ஆசிகளும் தூயாவியானோட வழிநடத்தல் நிறைவாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். கடவுளுக்கு மகிமை உண்டாக நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில் பாடலை பாடுவோம். ஜபம் செய்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இது கத்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும்,
அப்பொழுது எங்களுடைய வாய் உமது நாமத்தை முகமைப்படுத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்து இறைமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரேமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகி கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரேமை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமைக்கே காலம் எல்லா புகழ மகிமை உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை இன்பமானால் நம்மை நாமே வஞ்சர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. பாவங்களை நாம் அறிக்கிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் நம்பத்தக்கவரும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக வந்து பார்வையிடம் பாவம் செய்தேன், இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்லன், உடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசார் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் யாவரும் விழுங்காற்படியிற்று அமைதியாக நாமே நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமிழ கடவுளத்தில் நாம் நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கையிடுவோமாக. ஜபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய தொழுகை கூடத்துக்கு முன்பாக நின்ற பரிசேயன் இவ்வண்ணமாக வேண்டினான். ஆண்டவரே, நான் வரி தண்டுபோர் அல்லாமல், இந்த பாவிகளை போன்று அல்லாமல், நான் ஒரு நியாயமானவன். நான் உம்முடைய தொழுகைக்கு மூன்று முறையும் நான் பங்கிருக்கின்றேன் என்று கடவுளே, தன்னையே அவன் முதன்மைப்படுத்தினவனாக ஜெபித்த ஜபத்தை காட்டிலும் அங்கே ஆலயத்திற்கு உள்ளே வர கூட துணியாமல், வானத்தையும் அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல், தன் மார்பிலே அடித்து கொண்ட ஆண்டவரே, பாவியாக என் மீது கிருபையோடு இறங்கும் என்று ஜெபித்த அந்த வரி தண்டபனை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். தேவன் தாமே, அவன்னமாகவே எங்களுடைய பிழைகளை நீர் தயவாக மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டுள்ள வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இறக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டரடி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலரையும் நமக்கு தந்தல்வராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 14:10-20. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள்.
எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாகிற்று. பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The epistle reading is taken from Acts chapter 16 verses 23 to 34. Acts chapter 16 verses 23 to 34. And when they had laid many stripes upon them, they cast them into prison, charging the jailer to keep them safely, who, having received such a charge, thrust them into the inner prison and made their feet fast in stocks. And at midnight Paul and Silas prayed and sang praises unto God, and the prisoners heard them. And suddenly there was a great earthquake, so that the foundations of the prison were shaken, and immediately all the doors were opened, and everyone's bands were loosed. And the keeper of the prison, awakening out of his sleep, and seeing the prison doors open, he drew out his sword and would have killed himself, supposing that the prisoners had fled. But Paul cried aloud voice, saying, "Do thyself no harm, for we are all here." Then he called for a light and sprang in, and came trembling and fell down before Paul and Silas, and brought them out and said, "Sirs, what must I do to be saved?" And they said, "Believe on the Lord Jesus Christ, and thou shalt be saved, and thy house." And they spake unto him the word of the Lord, and to all that were in the house. And he took them the same hour of the night, and washed their stripes, and was baptized, and he and all his straightway. And when he had brought them into his house, he set meat before them, and rejoiced, believing in God with all his house. Here ends the epistle lesson. Praise be to God. இன்றைய நாளுக்காக முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் என் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடச்சவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது மகன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழிய காரணமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே.
நாளுக்குரிய வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 1 வசனம் முதல் 7 வசனம் உரிய த காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் ஜான் சாப்டர் 14 வெர்சஸ் 1-7. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், பலியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பதே. ஜபம் செய்வோம். கண்மலை மீட்பெருமான கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இறுதி தியானம் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 1984 ஆண்டு ஐக்கிய அமைப்பினுடைய 40th ஆண்டு விழா, ஆகவே இந்த யுனைடெட் நேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனுடைய 40th ஆண்டு விழாவினுடைய துவக்க நாளுக்காக, அந்த நிகழ்விற்காக நோபல் பரிசு பெற்றிருந்த மதர் தெரேசா அவர்களை வரவழைத்திருந்தார்கள். அந்த ஐநா அமைப்பினுடைய துவக்க நாளன்று அவர்கள் பேசும்படியான ஒரு வாய்ப்பையும் கொடுத்தார்கள். ஆனால் 1940 ஆண்டிலே இந்த ஐநா அமைப்பு உருவாக்கப்பட்ட போது அங்கிருந்த எல்லா நாட்டினுடைய தலைவர்களும் ஒரு முக்கியமான ஒரு முடிவெடுத்தார்கள். அது என்னவென்றால், பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள், பல்வேறு நாடுகளை சார்ந்த மதங்களையும் கொண்டவர்கள், பல்வேறு மதங்களின் நம்பிக்கையும் கொண்டவர்களாக இருக்கிறபடினாலே இந்த ஐநா அமைப்பிலே பேசுகின்ற எவர் ஒருவரும் தங்கள் மதங்களை குறித்து பேசக்கூடாது, ஆகவே அவர்கள் ஜெபிக்கவும் கூடாது, அவருடைய மதங்களை குறித்து பிரஸ்தாபப்படுத்துகின்ற இடமும் அல்ல என்று ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். ஆக கடந்த 40 ஆண்டு காலமாக அது ஒரு பெரிய ஒரு
சடங்காகவே கடமையாகவே பின்பற்றி கொண்டு வந்த ஒரு காலகட்டம். ஆனால் 1984 ஆண்டு மதர் தெரேசா அவர்கள் முதல் நாள் அன்று அவர்கள் பேசுவதற்காக அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கும் இவ்விதமான ஒரு காரியத்தை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். அது என்னவென்றால், மதம் சார்ந்த காரியங்களை நீங்கள் பேசக்கூடாது என்று. ஆனாலும் அன்றைக்கு வந்திருந்த மதர் தெரேசா அவர்கள் எழுந்து பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் பேசின வாசகங்கள் என்னவென்றால், மேக் அஸ் ஒர்த்தி லார்ட் டு சர்வ் அவர் ஃபெல்லோ மென் த்ரூ அவுட் த வேர்ல்டு ஹூ லீவ் அண்ட் டை இன் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் கிவ் தம் த்ரூ அவர் ஹேண்ட்ஸ் த டெய்லி பிரெட் அண்ட் பை அவர் அண்டர்ஸ்டாண்டிங் லவ் கிவ் பீஸ் அண்ட் ஜாய் என்று சொல்லி தொடர்ந்து அவர்கள் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி அவர்கள் ஏறெடுத்த அந்த அற்புதமான ஜபத்தியம் ஏறெடுத்து முடித்தார்கள். அங்கிருந்த யாவர் ஒருவரும் அதை குறித்து எந்த விதமான ஒரு கருத்தும் சொல்லவில்லை. தொடர்ந்து அவர்கள் பேசின காரியம் என்னவென்றால், 1983 ஆண்டு நான் சீனா தேசத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி போகும்போது அங்கிருந்த தலைவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், கம்யூனிசம் சித்தாந்தத்தை குறித்து இந்த தேசத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்பொழுது நான் சொன்னேன், இந்த உலகத்திலே பசியாலும் பட்டினியாலும் வறுமையினாலும் தொழுநோயினாலும் தொடர்ந்து தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு கிடைக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த மக்களை பொறுப்பேற்று கவனித்து கொள்ளவும் அந்த மக்கள் மீது அன்பு செலுத்தவும் கடவுள் நம்மை போன்றவர்களை படைத்திருக்கின்றார். இதுதான் என்னுடைய கம்யூனிச சித்தாந்தம் என்று நான் பகிர்ந்து கொண்டேன் என்று அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொன்னார்கள். இரண்டாவதாக, அதே ஆண்டில் நான் எத்தியோப்பியா நாட்டிற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏனென்றால் வறுமையினால் பஞ்சத்தினால் அகப்பட்டு கொண்டிருந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு அவள் உணவு கொடுப்பதற்காக விநியோகிப்பதற்காக நானும் என் உடன் சகோதரிகளுமாக நாங்கள் எத்தியோப்பியாவுக்கு சென்றிருந்தோம். அப்படி உணவு காரியங்களை நான் கொடுத்திருந்த போது ஒரு சிறுவன், 7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் ஓடோடி என் முன்பாக வந்து நின்றான். என்னிடத்தில் பணம் இல்லை, என்னிடத்தில் மாற்று உடைகள் ஏதும் இல்லை, ஆனாலும் என் கையில் ஒரு பொருள் இருக்கிறது, ஆகவே அதை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்று மதர் தெரேசாவிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டான். மதர் தெரேசா அவர்கள் அவன் கையை உற்று பார்க்கின்றார்கள். அவன் சொன்னது உண்மை, கையில் எந்த விதமான பணம் வைத்திருப்பதற்கான அடையாளம் இல்லை, உடை வழங்குவதற்கான அறிகுறிகளும் இல்லை, ஆனால் அவனுடைய சிறு பையில் ஏதோ ஒரு பொருள் இருப்பதை நான் கண்டேன். உடனடியாக அந்த சிறு பேக்கெட்டிலிருந்து ஒரு சாக்லேட் ஒன்றை எடுத்து என்னிடத்து கொடுத்தான். கொடுத்துவிட்டு அவன் சொன்ன வாக்கியங்கள், இது நான் என்னுடைய தேசத்தில் இருக்கின்ற மற்றொரு என்னை போன்ற ஒரு சிறுவனுக்கு நான் கொடுக்கின்ற அன்பளிப்பு. ஆக இந்த சின்ன சாக்லேட்டை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். நீங்கள் வேறு இடத்திற்கு போகும்போது அங்கு காணப்படுகின்ற என்னை போன்ற வறுமையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஏழை குழந்தைக்கு இதை அன்பளிப்பாக கொடுங்கள் என்று என்னிடத்தில் கொடுத்தான். ஒருவேளை இந்த ஐநா அமைப்பில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் இந்த சிறுவன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய உண்டு. அதை கடந்து இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற அநேக வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அங்கு அமர்ந்திருந்த ஐக்கிய நாட்டு அமைப்பினரை பார்த்து அவர் கேட்டுக்கொண்டார்கள். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைய நாளில் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவை பின்பற்றுவதே நம்முடைய வழியாக இருக்கிறது என்பதுதான் தலைப்பு. ஆகவே நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவது தான் நம்முடைய வழி என்பதாக நாம் இன்றைக்கு தியானிக்க நாம் வந்திருக்கின்றோம். ஒருவேளை அன்பானவர்கள், நாம் வாசி கேட்கப்பட்ட இந்த 3 வேத பகுதிகளிலே இங்கே யாத்திராகமும் 14:10-20 நாம் காணுகின்றோம். 30 லட்சம் மக்களை கொண்டிருக்கின்ற இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் வனாந்தரத்தின் வழியாக கடவுள் அவர்களை அழைத்து வருகின்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கின்றது. வாழ்வதா சாவதா என்கின்ற ஒரு நிலை. இந்த இரண்டுக்கும் நடுவிலே
அங்கே நம்பிக்கை மாத்திரமே இருக்கின்றது. ஆக அந்த நம்பிக்கையினுடைய கதாநாயகராக கடவுள் இருக்கின்றார். கடவுள் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறாரா? அப்படி இருக்கிறார் என்றால் எங்களுக்கு ஏன் இவ்விதமான துன்பங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கேள்வி எழுப்பினவன் தான் கிதியோன். கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார் என்றால் எங்களுக்கு அவரை காட்டுங்கள் என்று இஸ்ரவேல் மக்கள் மோசையிடத்திலே அதிகமாக முறையிடவும் கண்டோம். ஆனால் இப்போது நிகழ்கின்ற சம்பவம் என்னவென்றால், அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அங்கே பார்வோனும் அவனுடைய படை வீரர்களெல்லாம் அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நிகழ்வை காணுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அங்கே ஏழாவது வசனத்தில் நாம் காணுகின்றோம், அங்கே எகிப்தில் சப குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை இங்கு அழைத்து வந்தீர் என்று மக்கள் போராட தொடங்குகிறார்கள். ஆக நாங்கள் இங்கிருந்து மரிப்பதை காட்டிலும் நாங்கள் எகிப்திலே இறந்து போவது எவ்வளவோ மேல் என்று அவர்கள் வாதாட தொடங்கின்றார்கள். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்திருக்கிற குறிக்கோளிலே முயற்சிகளிலே பின்னடைவுகள் வருகின்ற பொழுது, அதில் நாம் தோற்று போவோம் என்ற ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது, நம்மால் நம்முடைய மன அழுத்தங்களிலிருந்து நாம் வெளிவருவதற்கு முடியவில்லை. ஒரு எரிச்சல், ஒரு கோபம் என்ற இந்த வெளிப்பாடுகள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகதான் இந்த 30 லட்சம் மக்கள் கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் படை மக்கள் அவர்களுக்குள்ளாக எழுகின்ற ஒரு பெரிய கோபம். ஏற்கனவே நடந்து நடந்து சோர்ந்து போன மக்கள், அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் நடந்து வருகின்ற ஒரு கூட்டம், தங்களுடைய வீடுகள், தங்களுடைய ஜீவராசிகள், தங்களுடைய நண்பர்கள் என்று பல ஆண்டு காலமாக 430 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு தேசத்தை நோக்கி புறப்படுகின்ற பொழுது இடையூறுகள் சந்தித்து ஆகப்பட வேண்டும். அந்த இடையூறுகளை சந்திக்கின்ற பொழுது நமக்குள்ளாகவே ஒரு பெரிய கேள்விகள் எழும்புகிறது. கடவுள் உண்மையாகவே நம்மை கொண்டு போய் சேர்ப்பாரா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தோல்விகள் நமக்குள் வரக்கூடியது தான். கடந்த 45 நாட்களாக நாம் ஊரடங்கு உத்தரவின் மூலமாக வீட்டிலேயே நாம் முடங்கி கிடக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கின்றோம். சதா காலமும் ஒருவரை ஒருவர் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். வார்த்தைகளை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்கள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக வரக்கூடியது தான். எங்கள் இஸ்ரவேல் மக்களும் கூட அப்படித்தான் யோசித்து பார்க்கிறார்கள். நாங்கள் வாழ்ந்த போது எவ்வளவு சுகமாக இருந்தோம் என்று சொல்லி இப்பொழுது இருக்கின்ற நிலைமை சுட்டி காட்டி அவருக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகப்படுகின்றார்கள். ஒரு அன்பானவர்களை, இன்றைக்கு நீங்கள் நானும் அவ்விதமான ஒரு பெரிய ஒரு மன போராட்டத்தை அனுதினமும் சந்தித்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவருடைய கோபங்கள், அவருடைய எரிச்சல்கள் எல்லாம் அதை நடத்தி கொண்டு வருகின்ற இஸ்ரேவேல் மக்களுடைய தலைவனான மோசேக்கும் பக்கம் திரும்புகிறதை நாம் காணுகின்றோம். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு குடும்பங்களிலும் அவ்வண்ணமான ஒரு நிலைமை நமக்கு எட்டி பார்க்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு எரிச்சல், நம்மளுடைய ஆதகங்கள், கோபங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தினுடைய மூத்தவர்களை நாம் பார்த்து கேள்விகள் எழுப்பக்கூடியவர்களாக, அவர்களை நாம் எரிச்சலோடு கூட பார்க்கக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாக நாம் மாறியிருக்கின்றோம். ஆக இப்படி போன்ற ஒரு மன அழுத்தத்திலே அங்கே மோசே ஒரு மிகப்பெரிய கண்ணீரோடும் வேதனையோடும் கூட கடவுளுக்கு முன்பாக வந்து நிற்கின்றான் என்று இங்கே யாத்ராகம் 14:15 நாம் பார்க்கின்றோம். அங்கே கடவுளுக்கு முன்னாடி வந்து நிற்கின்ற பொழுது கடவுள் அவனை பார்த்து சொல்லுகின்றார், நீ ஏன் என்னை பார்த்து அழுது கொண்டிருக்கின்றாய்? நீ ஏன் என்னை நோக்கி அழுது கொண்டிருக்கின்றாய்? ஒரு அன்பானவர்களே, கடவுள் அவனை பார்த்து ஆறுதல் அடைய செய்ய வேண்டிய வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம், அல்லது அவனுக்கு சாதகமாக ஒரு சில வார்த்தைகளை பேசியிருக்கலாம். இதுவரைக்கும் எதுவுமே நடந்தது போலவே கடவுள் காண்பித்து கொள்ளாமல் அவனிடத்தில் கேட்கின்றார், நீ ஏன் என்னை நோக்கி அழுது கொண்டிருக்கின்றாய்? நீ முன்னேறி செல் என்று அவனுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகின்றார். ஒருவேளை அன்பான, கடவுள் கேட்ட கேள்வியிலே உண்மை இருக்கிறது. அந்த உண்மை என்னவென்றால், நான் தான் உன்னை அழைத்திருக்கின்றேன், நான் தான் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள் என்று எல்லாமே வாழ்க்கையில் உண்டு. அது நிமித்தமாக இங்கே மோசே ஆகிய நீ அழுது கொண்டிருப்பதனாலே என்ன பயன்?
உங்கள் அன்பானவர்களை இன்றைக்கு நீங்களும் நானும் அவனமான துயரமான நிகழ்வுகளை சந்திக்கின்ற பொழுது நம்மோடு கூட ஆதரவுக்கு யாரும் இல்லாத போது நமக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரே ஜீவன் அது என்னவென்றால் நம்முடைய கண்களிலிருந்து சோருகின்ற கண்ணீர்தான். ஆக அந்த கண்ணீர் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. நம்முடைய கைகள் அந்த கண்ணீரை துடைத்து விடுகின்றன. இரண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து கொண்டு நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியதாக மாறியிருக்கிறது. ஒரு அன்பானவர்களே, கண்ணீர் விடுகின்ற பொழுது மற்றவர்கள் நம்முடைய கண்ணீரை துடைத்து விடுகின்ற பொழுது அந்த கண்ணீர் இரண்டு மடங்காக தான் மாறியிருக்கிறதே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது தானாகவே அது மறைந்து விட்டதாக நாம் காண முடியாது. ஒரு அன்பானவர்களே, சார்லி சாப்ளின் அவர்கள் கூட தன்னுடைய துன்பத்திலே தன்னுடைய போராட்டத்திலே வறுமையிலே அவர் சொன்ன ஒரு வாக்கியம் என்னவென்றால், நான் அனுதினமும் அழுது கொண்டிருக்கின்றேன், அது யாருக்கும் தெரியாது, ஏனென்றால் நான் மழையில் அல்லவா நனைந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு அற்புதமான தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். அந்த அனுபவத்தின் வழியாக நான் பார்க்கும்போது நான் அழுவது யாருக்குமே தெரியாது. காரணம் என்னவென்றால், நான் மழையில் அல்லவா நனைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை இவனமாக வெளிப்படுத்தியிருக்கிறதை காணுகிறேன். ஒரு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய கண்ணீர் வேதனைகள் நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிற பாதையிலே இடையூறுகளாக நிற்கக்கூடிய தடை கற்கள். ஒருவேளை இந்த அழுகையின் மூலமாக கண்ணீர் மூலமாக நம்முடைய வேதனைகள் வந்தாலும் இனிமேல் நாம் முன்னேறி செல்ல முடியாது, நான் இவ்விதமான போராட்டங்களை நான் சந்திக்க முடியாது என்று சொல்லி நீங்களும் நானும் பலன் இழந்து போனவர்களாக மாறிவிடக்கூடும். ஆக மோசே அங்கே கடவுளுக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கின்றார், வேண்டாம் சாமி, அந்த மக்கள் சொல்லுகிறது போலவே மீண்டும் நாங்கள் அனைவருமே எகிப்துக்கு போகலாமே கூட என்று கூட அவர்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்கிற செய்தி என்னவென்றால், 15வது வசனம், நீ முன்னேறி செல் என்று ஒரு அற்புதமான நம்பிக்கை அளிக்கின்ற வாசகத்தை அவர் தரக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அங்கே மோசே புரிந்து கொண்டவராக மக்களை வழிநடத்தக்கூடியவராக மாறியிருக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு அநேக தரம் நாம் கடவுள் நம்முடைய ஜபத்தை கேட்டு பதிலளிக்கக்கூடியவர். இரவு நேரங்களில் நாம் ஜெபித்தால் கடவுள் கேட்பார், நாம் உபவாசித்து ஜெபித்தால் கடவுள் கேட்பார், அமாவாசை தினம் அன்று நாம் ஜெபித்தால் கடவுள் கேட்பார் என்று நாம் நினைத்து கொண்டிருந்த போது இங்கு ஆதியாகம் புஸ்தகத்தில் மற்றொரு ஒரு சம்பவத்தை நாம் காணுகின்றோம். ஆதியாகமும் 21வது அதிகாரத்தில் நாம் காணுகின்ற காரியம் என்னவென்றால், அங்கு ஆகார் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு புறப்பட்டு போகின்றால் அது ஒரு பாலைவனம், பாலைவனத்திலேக்கு வேண்டிய தண்ணீரை கொண்டு போனால் ஆனால் அது பாதியிலே காலியாகிவிட்டது. மீதம் இருக்கிற தூரத்தை கடந்து போக வேண்டும் என்றால் தங்களுக்கு தண்ணீர் தேவை என்பதை அவள் அறிந்திருக்கின்றாள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பாலை நிலத்திலே அங்கே தண்ணீருக்கோ கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை, மகன் சாகும் தருவாயில் இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த அன்பான தாய் தன்னுடைய மகனை ஒரு புதருக்கு கீழாக கடத்திவிட்டு அங்கே சென்று அழுது கொண்டிருக்கின்றாள். அப்படி அழுது கொண்டிருக்கின்ற அந்த கதறல், மற்றொரு பக்கம் அந்த குழந்தையினுடைய கண்ணீர், இவை இரண்டுக்கும் நடுவில் அங்கே இயேசு அங்கே கடவுள் பதிலளிக்கின்றார். ஆதியாகம் 21:17 காணுகின்றோம். ஆகார், அஞ்சாதே, பையனுடைய அழுக்குரலை நான் கேட்டேன் என்று கடவுள் பதிலளிக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், நாம் நீண்ட நேரம் ஜெபிப்பதா, இரவு நேரங்களில் நாம் ஜெபிப்பதா, உண்ணாமல் இருந்து ஜெபிப்பதா என்று நமக்குள்ளாகவே இன்றைக்கு விவாதங்கள் எழுது கொண்டிருக்கிற நிலைமையிலே கடவுள் சொல்கிறாரு, அந்த பையனுடைய அழுக்குரலையும் நான் கேட்டேன், நீ பயப்படாத, அவனை தூக்கிக்கொள், நீ கொஞ்சம் தூரம் தள்ளிப்போ, அங்கே ஒரு நீரூற்றை நீ காண்பாய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் நானும் நாம் விடுகின்ற கண்ணீர் கடவுள் நம்மை அறிந்தவராக இருக்கின்றாகத்தான் செயின்ட் அகஸ்டின் ஆஃப் இப்போ என்கின்ற மிகப்பெரிய ஒரு பக்தமான் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், த டியர்ஸ் ஆஃப் மை மதர் நெவர் கான் ஆஸ்ட்ரே என்று சொல்லி, என் தாயின் கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போனதில்லை என்று சொல்லி, தன் வாழ்வின் மாற்றத்திற்கு என் தாயினுடைய கண்ணீர் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அன்பானவர்களே, இன்றைக்கு நேரிட்டிருக்கின்ற எல்லா இக்கட்டுகளிலும் போராட்டங்களிலும் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு திருமணம் நடைபெற்றிருக்கப்பட வேண்டும். இந்த மாதத்துக்குள்ளாக மே மாதம் என்றாலே திருமணம் நடக்கின்ற மாதம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தொற்று நோயின் மூலமாக அநேக
குடும்பங்களிலே திருமணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை திருமணத்திற்காக முன் குறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மணமக்களை நாம் நினைத்து பார்க்கப்பட வேண்டும். அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வுகள், அவர்களுக்குள்ளாக வெளிப்படுகின்ற எரிச்சல், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாரா, ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், அவருடைய கண்ணீர் உங்களுடைய கண்ணீர் எல்லாத்தையும் கடவுள் அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் கடவுள் நமக்கு தருகின்ற அற்புதமான செய்தி என்னவென்றால், முன்னேறி செல் என்பதுதான் நமக்கு தருகின்ற செய்தி. ஒருவேளை அன்பானவர்களே, ஆகதான் பழனி பாரதி என்கின்ற ஒரு அற்புதமான பாரதி பாஸ்கர் என்கின்ற கவிதை எழுதுகின்ற திறன் படைத்த ஒருவர் எழுதினார். அவருடைய கவிதையினுடைய சிறு தாக்கம் என்னவென்றால், அது நீ துணிந்தால் இரும்பும் நாணலாகும், ஒருவேளை நீ துவண்டால் நாணலும் இரும்பாகும் என்று தன்னுடைய நம்பிக்கை குறித்து மிக அற்புதமாக ஒரு சில வரிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், நீ துணிந்தால் இரும்பும் கூட நாணலாகும், நீ துவண்டால் நாணலும் இரும்பாகும் என்று அற்புதமாக நம்மை உற்சாகப்படுத்துகின்ற கவிகளாக எழுதியிருக்கிறதை காணுகின்றோம். இரண்டாவதாக நாம் வாசி கேட்கப்பட்ட இந்த நிருப வேத பாடமான அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:19-34 நாம் காணுகின்றோம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் அவருடைய உடன் ஊழியருமாக தீத்துவும் அவர்கள் இரண்டு பேருமாக அவர்கள் செல்கின்ற தேசம் என்னவென்றால் மாசிதோனியாவிற்கு செல்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற பிலிப்பு பட்டணத்துக்கு செல்கிறார்கள். அந்த பட்டணத்துக்கு சென்று அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அவர்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே இருக்கின்ற அந்த மக்கள் அவர்களை கைது செய்து அங்கே கொண்டு சென்று ரோம அரசு அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கிறார்கள். அது என்னவென்றால், சிலைகளை குறித்து அவர்கள் எச்சரிக்கிறார்கள். சிலை என்பது இந்த உலகத்தில் இல்லை என்று அவர்கள் எச்சரிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆகவே அவர்கள் கொண்டு சென்ற சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் தொழு மரத்திலே கட்டி வைத்தார்கள். ஒருவேளை அன்றைக்கு தொழு மரம் என்பது அவர்கள் காலிலும் கட்டி வைப்பார்கள் அல்லது நம்முடைய கையிலும் கூட அவர்கள் கட்டி வைப்பார்கள். ஆக இந்த தொழு மரம் நேராக ஒருவன் நின்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். இரண்டு கால்களிலும் அங்கே அந்த மரத்தினால் செய்யப்பட்ட துளையிலே நம்முடைய கால்கள் வைத்து இறுக்கமாக கட்டப்படும். ஆக அந்த கட்டப்பட்ட ஒரு மனிதனானவன் பல மணி நேரங்கள் அவன் நேராகவே நின்று கொண்டிருக்க வேண்டும். அவன் சாய முடியாது. எந்த பக்கத்திலும் அவனை தன்னை அசுவாசப்படுத்தி கொள்ளவும் முடியாது. அப்படி ஒருவேளை அவன் தன்னை அசுவாசப்படுத்தி கொள்ளவோ ஒருவேளை அவன் சாய்ந்து நிற்பானவோ என்றால் அவனுக்கு முன்பாக இருக்கின்ற கத்தியோ அல்லது பின்னாக இருக்கின்ற கூர்மையான கத்தியோ அவனை உடலை கிழித்து விடக்கூடியதாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு சூழல். பவுலும் அங்கே சீலாவும் அங்கே கடவுளை துதித்து புகழ்ந்து பாடினார்கள் என்று நாம் காணுகின்றோம். 25 நாம் காணுகின்றோம். 16:25. அப்படிப்பட்ட அந்த ஒரு வேதனையிலும் இக்கட்டிலும் அங்கே பவுலும் சீலாவும் கடவுளை புகழ்ந்து பாடி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் காணுகின்றோம். இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை சக கைதிகளெல்லாம் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று இங்கே இந்த ஆசார் இந்த நூலை எழுதினவர் மிக சிறப்பாக விளக்குகின்றார். ஒரு அன்பானவர்களை, இன்றைக்கு நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள் மத்தியிலே இன்றைக்கு வார்த்தைகள் வருவதற்கு முன்பாக நம்முடைய கண்ணீர் நமக்கு முன்பாக எட்டி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த கண்ணீர் பிறகு நம்முடைய வார்த்தைகள் தான் நமக்கு முன்பாக வந்து விழுகிறது. அது ஒருவேளை மிகுந்த எரிச்சலுடையதாக இருக்கலாம், கோபத்தோடு கூட இருக்கலாம். நான் உங்களுடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டேனே, ஏன் இந்த போராட்டம் என்று போராடலாம். ஆனால் இங்கே பவுலும் சீலாவும் கடவுளை புகழ்ந்து பாடினார்கள். ஆகத்தான் இந்த சிறையில் இருந்தபோது, மாசிதோனியா சிறையில் இருந்தபோது அவர் ஒரு அற்புதமான ஒரு நிருபத்தை பிலிப்பியருக்கு எழுதுகின்றார். அதில் எழுதுகின்ற அவருடைய வாசகம் என்னவென்றால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தோதிடத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை தருகின்றார். ஒருவேளை அன்பானவர்களே, கடந்த 45 ஊரடங்குவின் மூலமாக நாம் சேமித்து வைத்திருந்த பணம் கரைந்து போயிருக்கலாம். நம்முடைய ஊதியம் கிடைக்குமா கிடைக்காத என்கின்ற ஒரு அல்லல் படலாம். ஒருவேளை ஜூன் மாதம் பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு
பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுமா, கல்லூரிகள் திறக்கப்படுமா, அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் நமக்கு முன்பாக நிற்கக்கூடியதாக மாறி இருக்கலாம். ஆகிலும் அன்பானவர்களே, இங்கே பவுல் சொல்லுகின்ற வண்ணமாக நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு கூட இருங்கள், ஆக கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்தபோது எழுதுகின்ற வாக்கியத்தை நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே கடவுள் அவர் ஜபத்தை கேட்டு அங்கே அவர்கள் தொழு மரத்தில் மாட்டி வைத்திருந்தார்கள். சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவர்கள் இழுத்து கட்டப்பட்டு பூட்டப்பட்டு இருந்த ஒரு நிலைமையில் அங்கே கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை செய்தார். அந்த கட்டுகள் எல்லாம் தானாகவே கழண்டு போயின, சிறை கூடங்கள் திறந்தன, அவர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் சிறையில் இருந்து வெளியிலே வந்து நிற்கிறார்கள். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு நேரிட்டுகின்ற எல்லா இக்கட்டுகளும் கஷ்டங்களும் கூட ஒருவேளை அன்பானவர்களை கடவுளை நம்பின போது அவையெல்லாம் இந்த சிறைச்சாலை போன்று கட்டுகளைப் போல தானாகவே உதிர்ந்து விடக்கூடியதாக மாறுகிறது. ஆக கடவுளை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை என்கின்ற வாசகம், ஒருவேளை கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்போர் சீயோன் மலை போன்று அசையாதிருப்பார் என்ற வாசகம் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நம்பிக்கை தரக்கூடியதாக மாறி இருக்கிறதை நாம் காணுகிறோம். ஒருவேளை அன்பானவர்களை 1871 நாம் பார்க்கும்பொழுது அங்கே எரோஷிமா அங்கே சபா போர்டு என்கின்ற ஒரு இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு வியாபாரி, தன்னுடைய மனைவி 4 பிள்ளைகள் கொண்டவர், மிகப்பெரிய ஒரு வியாபாரி, எதிர்பாராத விதமாக அவருடைய வீடு தன்னுடைய தொழிற்சாலைகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. மிச்சம் மீதி இருந்தவைகளெல்லாம் அவர் சேர்த்து வைத்தார். எப்படியாகிலும் இங்கிலாந்தை விட்டு அமெரிக்க தேசம் போவோம் என்றால் அந்த இடத்துல நாம் அதிகமாக பணம் ஈட்டலாம், இழந்த செல்வத்தை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலே தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வியாபாரத்தில் கிடைக்கப்பெற்ற வருவாய்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு அவர் அமெரிக்க தேசத்துக்கு புறப்பட ஆயத்தமானார். 1873 அவருடைய கப்பல் பிரயாணம் தொடங்கினது. எதிர்பாராத விதமாக அன்றைக்கு தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய பிள்ளைகளோடும் கூட அவர் அந்த பயணத்தில் போக முடியவில்லை. காரணம் என்னவென்றால், எதிர்பாராத விதமாக அவர் கிடைக்க வேண்டிய பணத்தொகை ஒருவர் தருவதாக வாக்களித்திருந்ததினாலே அந்த பயணத்தை அவர் போகவில்லை. ஆனால் அடுத்த நாள் அந்த கப்பலிலிருந்து ஒரு செய்தி வந்தது என்னவென்றால், அவருடைய 4 பிள்ளைகளும் அந்த கடலில் ஏற்பட்ட ஒரு பெரிய விபத்தினாலே உயிரிழந்து போனார்கள். அவருடைய மனைவி மாத்திரமே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி. ஏற்கனவே தன்னுடைய தொழிலில் நஷ்டமடைந்திருந்தார், பெரிய நஷ்டம். இரண்டாவதான ஒரு பெரிய ஒரு கோர விபத்து, தன்னுடைய 4 பெண் பிள்ளைகளையும் இழந்து போனார். இது மிகப்பெரிய ஒரு விபத்து. 3வதாக மீண்டுமாக அவர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார். எப்படியாகலாம் அமெரிக்காவுக்கு போக வேண்டும், தன் மனைவியை காண வேண்டும் என்று. அப்படி இருவருமாக அந்த கப்பல் பிரயாணத்தில் போகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட இடம் வந்தபோது அவருடைய மனைவி சொன்னார்கள், இந்த இடத்தில்தான் கடல் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்தித்தது. நாங்கள் எல்லோரும் சுழல் காற்றினால் நாங்கள் அகப்பட்டு கொண்டோம். நம்முடைய 4 பிள்ளைகளும் இந்த இடத்தில்தான் இறந்து போனார்கள் என்று அவருடைய மனைவி சபா போர்டு அவரிடத்திலே சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு அழகான ஒரு பாடலை எழுதினார்கள். இட்ஸ் வெல் வித் மை சோல் என்று சொல்லி, நலமே நலமே ஆத்மாமே நலமே என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பாமாலைக்குரிய ஒரு பாடலை அவர்கள் எழுதினார்கள். ஒரு அன்பானவர்களே, அந்த பாடலில் வருகின்ற வாக்கியங்கள் வாசகங்கள் என்னவென்றால், ஒருவேளை நதி போன்ற அமைதியான இருக்கின்ற ஒரு சூழலிலே அங்கே கடல் அலை போல எங்களை தாக்கினது, ஆனாலும் நாங்கள் நம்பிக்கை இழந்துவிடவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற அந்த வாசகங்கள், நலமே நலமே ஆத்துமாமே இட்ஸ் வெல் வித் மை சோல் என்று சொல்லி ஒரு அற்புதமான பாடலை பாடினார்கள். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த எதிர்பாராத சம்பவங்கள், இந்த சம்பவங்களினாலே நாம் எதிர்பார்த்து கூட இருந்திருக்க முடியாது, இதெல்லாம் நடக்குமா என்று நாம் நினைத்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் உடைய அறிவுக்கும் நம் நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளும் கடவுள் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் நமக்கு நேரிட்டிருக்கின்ற
எல்லா போராட்டங்களிலும் நாம் அழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்ல, நாம் முன்னேறி செல்ல வேண்டியவர்கள். வேதனையிலே நாம் அமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்ல, மாறாக கடவுளை துதித்து புகழ்ந்து பாடி அந்த வெற்றியை நோக்கி தொடர இறைவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். விளம்பரங்கள் வாசிக்க கேட்போம். இறைமக்களுக்கு என் அன்பான ஸ்தோத்திரங்கள். இன்று இறைமக்களுக்கு கடவுளுடைய செய்தியை கிறிஸ்துவை பற்றுதலின் வழி என்கிற தலைப்பின் கீழ் திருமறை வழியாக அருளுரை ஆற்றிய நமது ஆயர் அருட்பணி டபிள்யூ எஸ் ஜே ரிச்சர்ட்சன் அவர்களுக்கு இறைமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்புகள். கொரோனா தொற்று நோயின் காரணமாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு நிமித்தமாக இந்த மாதம் 17ஆம் தேதி வரை நமது ஆலயத்தில் வழிபாடுகள் நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். ஊரடங்கு நிமித்தமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நமது திருச்சபையின் ஏழை எளிய மக்களுக்கு திருச்சபையின் மூலம் உதவி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் நமது இறைமக்களில் 178 நபர்கள் பயனடைந்துள்ளனர். இந்த மே மாதம் இன்று வரை 134 நபர்கள் பயனடைந்துள்ளார்கள் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். நமது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் மினிஸ்ட்ரியல் கமிட்டி நேற்று 7ஆம் தேதி கூடி ஆயர்களுக்கான மாறுதலை அறிவித்துள்ளது. ஆயர்களின் மாறுதலில் நமது திருச்சபையின் புதிய ஆயராக அருட்பணி ஜிஎஸ்எம் பிரான்சிஸ் அவர்கள் காஞ்சிபுரம் ஆலயத்திலிருந்து நமது ஆலயத்திற்கு ஆயராக வருகிற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் பொறுப்பேற்க உள்ளார்கள் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். புதிய ஆயருக்காகவும் அவரது திருப்பணிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் இறைமக்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். விவாக அறிக்கை. நம்முடைய சபையின் உறுப்பினரான திரு பி ஹியூஜின் மைக்கேல், திருமதி சாந்தி ஹியூஜின் தம்பதிகளுடைய மகள் செல்வி ஜோவிதா ஃபெபி ஷேரோன் என்பவருக்கும், புந்தமல்லி சிஎஸ்இ தூய மகதலேன் மேரி மகதலேன் ஆலயத்தை சார்ந்த திரு எஸ் இம்மானுவேல், திருமதி பிரின்ஸ்லி எஸ்தர் இம்மானுவேல் தம்பதிகளுடைய மகன் ஹை சாலமன் சாமுவேல் ராஜ் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவரையும் திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் தடைகள் உண்டென்றால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நீரே பேர்பெறாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஒரு புதிய ஆண்டை நீ தந்திருக்கின்ற நிறைவான ஆசைகளை தாரும். கடவுள் தாமே திருமண நாளை நினைவு கூறுகின்ற தம்பதிகளையும் அவருடைய பெற்றோர் உடன் பிறந்தோர் அனைவரின் ஆசீர்வதியும். விவாகத்தில் இணையிருக்கின்ற அருமையான மணமகள் ஷேரோனுக்காக, மணமகன் சாலமோனுக்காக ஜெபிக்கின்றோம். மே மாதம் 20ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற திருமணம் நல்ல முறை நடைபெற மணமக்களுடைய பெற்றோர் உடன் பிறந்தோர் அனைவரும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். Thank you.
ஜபம் செய்வோம் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே குறிப்பாக நாங்கள் 45 நாட்களாக ஊரடங்கு மூலமாக நாங்கள் பணிகளுக்கு செல்ல முடியாமல் வெளியில் நடமாட முடியாமல் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தோர் நண்பர்களை காண முடியாமல் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்குள்ளாக இருக்கிறோம் சாமி அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் எந்த அளவிற்கு வேதனைப்பட்டார்களோ அந்த வேதனை காட்டிலும் இரட்டிப்பான வேதனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே எங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கோபங்கள் எரிச்சல்கள் மன அழுத்தங்கள் என்று பல்வேறு விதமான உணர்வு நிலைகளை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே நீர் ஒருவரை எங்களை ஆற்றி தேற்றி பாதுகாத்து கிருபையோடு வழிநடத்தி விடாக சாமி வயதான திருச்சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம் நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து பாதுகாத்து பரிபூர்ணமான சரி சுகம்பலம் தாரும் சாமி அன்பு நிறைந்த ஆளுடைய ஆசையில் தொடர்ந்து எங்கள் அனைவரோடும் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதற்கொண்டு 1000 பொறுப்பேற்கின்ற அருள் திரு பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அவருடைய ஊழியங்களின் ஆசிரியர் தந்திருட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அவன்னமாக வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி கொன்று பல்வேறு திருச்சபையில் மாறுதல் பெற்று போகின்ற 1000 பெருமக்களுக்காக எங்களுடைய பேராயர் அவர்களுக்காக அவருடைய வழிநடத்துதலுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் அனைவருக்கும் நிறைவான ஆசைகளையும் பாதுகாப்பையும் சரிய சுகமும் தந்திருட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆமென் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூயாவியானவுடைய வழிநடத்தல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக ஆராதனைக்கு முடிவாக கீர்த்தனையில் இருந்து ஒரு பாடலை பாடுவோம்